வியாபாரம், வர்த்தகம், வணிகம், சவால்கள், தயக்கங்கள், சந்தேகங்கள். திங்கட்கிழமை இரவு 10:30 சிகரம் தொடு, சிகரம் தொடு. வணக்கம் அன்பான நேயர்களே, சிகரம் தொடு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் சிகரம் தொடு நிகழ்ச்சியில் வியாபார நுணுக்கங்கள், வாய்ப்புகளை குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நெக்ரிஸ் மிலான் இந்திய வர்த்தக தொழிலியர் சங்கத்தின் இளைஞர் பிரிவு தலைவர், கார் விற்பனை துறை மற்றும் தமிழ் மலாய் மொழி பட தயாரிப்பு துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் திரு பாலாவை சந்திக்க போறோம். வணக்கம் பாலா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சத்யா அவர்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன் சார், ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். உங்களை இன்றைய சிகரம் தொடர் நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுமார் அரை மணி நேரத்திற்கு நம்முடைய நேயர்களோடு பகிர்ந்து கொள்ள போறோம், நிறைய விவரங்களை பேச போறோம், குறிப்பாக இந்த நெக்ரிஸ் மிலான் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கத்தை பற்றி. சரி பாலா, நிறைய சங்கங்கள் இருக்கு குறிப்பாக இந்திய வர்த்தகர்களுக்காக, ஆனாலும் இந்த நெக்ரிஸ் மிலான் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கம் என்று சொன்னால் என்ன சிறப்பு, எதற்காக இந்த சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது? ஆமாம் சத்யா, நீங்க சொன்ன மாதிரி நம்ம நாட்டில் நிறைய சங்கங்கள் இருக்கு. ஆனா முக்கியமா நம்மளுடைய நெகிரி மாநில இந்திய வர்த்தக சங்கம் அரசாங்கத்துக்கும் வியாபாரிகளுக்கும் ஒரு உறவு பாலமாக இருந்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் அரசாங்கத்திடமிருந்து எப்படி பெற்றுக் கொடுப்பது, வேற புதிய புதிய விஷயங்களை அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய காலம் மாறிடுச்சு, சாதாரண வியாபாரம் செய்த காலம் போய் இப்ப எல்லாமே ஆன்லைன் மார்க்கெட்டிங்லாம் வந்துருச்சு. அந்த ஆன்லைன் மார்க்கெட்ல எப்படி வந்துட்டு ஏற்கனவே பல காலமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அந்த எப்படி அப்டேட் பண்ணிக்கிறது, அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு டாக்ஸேஷன், இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா வருமான வரித்துறையெல்லாம் முன்பு மாதிரி இல்லை. சோ அதற்குண்டான அந்த கணக்கு வழக்குகள் பார்ப்பது, அதை எப்படி ஒரு வியாபாரி சரியாக செய்வது, இந்த மாதிரி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டு கீப் அப்டேட்டிங், எப்படி வந்துட்டு வியாபாரத்தை வந்து இன்னும் புதிய வழிமுறையில கொண்டு போறது. அது மட்டும் இல்லாம அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா புதிய பாலிசிஸ் உருவாக்குறாங்க, நிறைய வியாபார வாய்ப்புகள் கொண்டு வராங்க. இப்ப மாஸ்ட்ரேட்ல பாத்தீங்கன்னாக்கா ஏற்றுமதி இறக்குமதி விஷயங்களை வந்துட்டு அவங்களே முன் நின்று நிறைய விஷயங்களை வந்துட்டு வியாபாரிகளுக்கு சொல்லி கொடுக்க தயாரா இருக்காங்க. பட் அது என்னன்னா நம்ம மக்களுக்கு ரொம்ப தெரிய மாட்டேது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு, முக்கியமா வியாபாரிகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பது தான் நம்மளுடைய நெகிரி மாநில வர்த்தக சங்கத்தின் முதன்மையான நோக்கம். சரிங்க பாலா, ரொம்ப ரொம்ப அழகான விளக்கங்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க. நெகிரிஸ் மிலான் இந்திய வர்த்தக தொழிலாளர் சங்க இளைஞர் பிரிவுக்கு நீங்க தலைவராக இருக்கிறீங்க. உங்களுடைய பார்வையில நம்முடைய இந்திய வர்த்தகர்களும் சரி, இந்திய வியாபாரிகளுக்கும் சரி, எது மிகப்பெரிய சவாலாக அமைகிறது இந்த வியாபாரத்துறையில், எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இவங்க எதிர்நோக்குறாங்க? சரி, நமது இந்திய சமுதாயத்தின் முக்கியமான பிரச்சனைகள் வந்து தலையாய பிரச்சனை பற்றாக்குறை, பணம் பற்றாக்குறை. எல்லாருமே முதல் வியாபாரம் செய்யணும்னு ஆசைப்பட்டு வியாபாரம் ஆரம்பிச்சாலும் முதல்ல எனக்கு லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்வியை முதல்ல தவறு. ஏன்னா நம்ம என்ன வியாபாரம் பண்ண போறோம்னு முடிவு பண்ணதும் அதை முதல்ல முறைப்படி SSM-ல ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க முறையா ஒரு வங்கி கணக்கை முதல் திறந்துடணும். அதற்கு அப்புறம்தான் வந்துட்டு நீங்க செய்யற வியாபாரம் ஒரு 3 மாதத்திலிருந்து ஒரு 4 மாதம் சிறப்பாக இருந்ததுன்னா ரொம்ப சுலபமா இப்ப வந்துட்டு லோன் கொடுக்கற வாய்ப்புகள் இருக்கு. பட் அதற்கு முன்பு பிரச்சனைகள், முதல் பிரச்சனை பணம் பற்றாக்குறை, 2வது பிரச்சனை தொழிலாளர் பற்றாக்குறை, 3வது பிரச்சனை அதை மேற்கொண்டு எப்படி நவீனமயப்படுத்தி கொண்டு போறது அப்படின்றத வந்து இந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் நேரத்தில் இருக்காது. எல்லாரும் நினைச்சாங்க ஒரு கடை எடுத்துட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் திறந்தா சாப்பாடு எல்லாம் சாப்பிட வந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு மளிகை கடை திறந்தா உடனே வந்துருவாங்க அப்படின்லாம் இல்லை. இப்போ எந்த வியாபாரம் திறந்தாலும் அதுக்கு சவால்கள் இருக்கு, அதோடைய லேட்டஸ்ட் அப்டேட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய திறனை நம்ம வளர்த்துக்கணும். இந்த இடத்துல தான் வந்து முக்கியமாக வர்த்தக சங்கத்தின் சார்பாக நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். ஸோ இந்த 2 பிரச்சனைகள் இல்லாமல் இன்னும் பல பிரச்சனைகள் வந்துட்டு லைக் இந்த பார்ட்னர்ஷிப்ஸ், அப்புறம் தொழில் தொடங்குவதற்கு முன்னுக்கு அந்த தொழிலை பற்றி சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லாமல், ஏன்னா அனுபவம்ன்றது வந்து கற்றுக்கலாம் பட் ஆனால் வந்துட்டு ஒரு பேசிக் ஒரு புரிந்துணர்வு கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி சவால்கள்லாம் வந்தால் அதை என்கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கணும், இல்லைனா அதை எதிர்த்து நின்று சமாளிக்கணும். நம்ம வாழ்க்கையில் என்னென்னா ரொம்ப சீக்கிரம் மனசு உடஞ்சி போயிடுவாங்க, இல்லைனா சரி பரவாயில்லப்பா இந்த பழம் புளிக்கும் அப்படின்ற மாதிரி 1 வருஷம் ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு உடனே எடுத்து சாத்திடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும்போது தான் சேம்பர்ஸ் வில் பிளே த பெட்டர் ரோல்ஸ், த ப்ராப்பர் கன்சல்டேஷன்ஸ், அப்புறம் அந்த வியாபாரத்தை நவீனப்படுத்துறதுக்கு அரசாங்கத்தின் சார்பாக வேற என்னென்ன வழிகள் இருக்கு, வேற சட்டத்திட்டங்கள்ல வேற என்ன வகையான கலந்தாலோசிச்சு நம்ம உங்களுக்கு உதவி செய்ய முடியும், ஈவன் பணம் பற்றாக்குறையா இருந்தாலும் சரி எந்த இடத்துல வந்து பேங்க் கூட உங்களுக்கு மேட்ச் மேக்கிங் பண்ணி உங்களை எப்படி இன்னும் பெட்டரா மோல் பண்ணி உங்களை பணம் பற்றாக்குறையை தீர்க்கிறது,
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நிறைய பிரச்சனைகள் பத்தி நம்ம பேசியிருந்தோம் சற்று முன் சொல்லியிருந்தீங்க. சில நேரங்கள்ல இந்த வியாபார யுக்திகள், வியாபார நுணுக்கங்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வியாபாரத்துறையில் பிரச்சனையை எதிர்கொள்ளும் பொழுது அல்லது சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது இந்த யுக்திகளை நம்ம சரியான முறையில் கையாண்டால் கண்டிப்பாக வியாபாரத்துறையில் வெற்றி அடையலாம்னு ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க பாலா. சரி, இதற்கிடையில் நெக்ரி செம்பிலான் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கம் சார்பாக எந்த மாதிரியான உதவிகள், எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்முடைய இந்திய வர்த்தகர்களுக்கு அல்லது இந்திய வியாபாரிகளுக்கு செய்துகிட்டு இருக்கீங்க, எப்படி கை கொடுக்கறீங்க? இப்ப நம்ம நெகிரி மாநில வர்த்தக சங்கத்தின் சார்பா, இப்ப நெகிரியில இருக்கிற நீங்க ஒரு வியாபாரம் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலே நீங்க உடனே எங்களை தொடர்பு கொண்டுலாம். வியாபாரம் செய்யறவங்க தான் எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறணும் அப்படின்லாம் இல்ல. வியாபாரம் செய்ய போறோம், பட் வியாபாரம் எனக்கு தெரியும் இந்த வியாபாரம், பட் பேசிக்கா ஒரு வியாபாரத்தை எப்படி ரிஜிஸ்டர் பண்றது, ஒரு பேங்க் அக்கௌண்ட் எப்படி தொடக்கிறது, இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல இருந்தே நாங்க வந்து அசிஸ்ட் பண்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இந்த வியாபாரம் SSM ரிஜிஸ்டர் பண்ணுறதில் ஆரம்பித்து, அக்கௌண்ட் திறக்கிறதுல ஆரம்பித்து, உங்களுடைய வியாபாரத்துக்கு நெட்வொர்க்கிங், முதல்ல நீங்கள் வியாபாரம் திறந்துட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களுடைய நீங்கள் ஒரு வியாபாரி ஆகிட்டீங்கன்னு உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும், சொந்தக்காரங்களுக்கு தெரியும், உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். பட் மற்றவர்களுக்கு நெட்வொர்க்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நவடேஸ். நீங்கள் யாரை எந்த நேரத்தில் பார்ப்பீங்க, அதன் மூலியமாக உங்களுடைய லைஃப் எப்போ மாறும், எந்த நல்ல வாய்ப்புகள் வருன்றது இந்த நெட்வொர்க்கிங் தான் நிர்ணயம் பண்ணுறது இந்த காலத்தில். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நெகிரி மாநில இந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து நெட்வொர்க்கிங் செஷன் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதில் வந்துட்டு நிறைய வியாபாரிகள், உதாரணத்துக்கு இப்போ ஜெலுபு, தம்பேன், பஹாவ், ரந்தாவ், ஸ்ரம்பன் டவுன், அப்புறம் மந்தின், மற்ற மாநிலத்திலிருந்து கூட வந்து கலந்துக்குவாங்க. ஸோ முதல்ல வந்துட்டு நீங்கள் என்ன வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், இந்த பேசிக் விஷயம். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து லோன் விஷயம் கேட்பாங்க. நிறைய வியாபாரிகள் வந்து உடனே லோனை பற்றி யோசிப்பாங்க கண்டிப்பாக. அது அந்த குறைந்த வட்டி விகிதத்தில், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் சார்பாக தெக்குன்ல வந்துட்டு தொடர்ந்து பல வருஷமாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நெகிரி மாநிலத்தில் இது வரைக்கும் 2639 பேர் வந்து இந்த தெக்குன் வழி பயன்பெற்றிருக்காங்க. கொடுக்கப்பட்ட மொத்த அமௌண்ட் வந்து இது வரைக்கும் ஒரு 38 மில்லியன். பட் இப்போ தான் வரும்போத நம்மளுடைய தெக்குன் ஆஃபீஸர்கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருந்தேன், நிறைய பேர் இன்னும் முறையாக பணம் கட்டாதவங்களும் இருக்காங்க. இதை ஏன் சொல்லனா, அவங்க கட்டினாங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு அவங்க பணம் கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்காங்க. சரி, தெக்குன் லோன், தெக்குன் கடன் உதவி பற்றி பேசும் பொழுதுதான் பாலா, சில வியாபாரிகள் அல்லது சில வர்த்தகர்களை கேட்டா அரசாங்கத்தின் மூலமாக இந்த தெக்குன் கடன் உதவி இருக்கு, ஆனால் எனக்கு இந்த உதவி கிடைக்கவில்லை, என்ன காரணம் அப்படி கேட்டா அவங்களுக்கு தெரியாது. எது முதன்மை காரணமாக அமைகிறது அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த என்ன காரணம் அவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு கண்டிப்பா விடையும் கிடைக்காது. இந்த கடந்த 5 ஆண்டு காலத்திலேயே பல மில்லியன்ஸ் வந்து நெகிரி மாநிலத்தில் வந்து தெக்குன் மூலியமாக கடன் உதவி பல வியாபாரிகளுக்கு நாங்கள் பெற்று கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு என்ன காரணம்னு தெரியலையா, ஃபைல் எடுத்துகிட்டு உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், வந்து பாருங்கள். நாங்கள் வந்து தெக்குன் ஆஃபீஸர்ஸை கூப்பிடுறோம், இல்லை வேறு பேங்க் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிடுறோம், நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து புதிய வாய்ப்பாக திம்மான் தெக்குன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஸ்பெஷலி ஃபார் ஆண்களுக்கு. இது எப்படின்னு பார்த்தா ஒரு கூட்டு சிஸ்டமில் வந்துட்டு வேலை செய்யுது. 5 ஆண்கள் ஒன்னு சேர்ந்து நீங்க ஒரு 3 மாதம் வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கலாம், 2 மாதமா இருந்திருக்கலாம், தட்ஸ் நோ மேட்டர். பட் 5 பேர் ஒன்னா சேர்ந்து தெக்குன் ஆபீஸ்ல போயிட்டு எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க லோன் கொடுக்குறாங்க. ஈவன் பேசிக் செக்கிங் கூட பண்ணாம, லைக் சித்தோ சிக்ரீஸ் இந்த மாதிரிலாம் இல்லாம, இது ஒரு கூட்டு சிஸ்டம்ல நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. ஆனா அந்த 5 பேரும் வந்து வார வாரம் கணக்கா பணம் கட்டிடணும். அதுல ஒருத்தர் கட்டலனாலும் இந்த 4 பேர் வந்து பொறுப்பாளி. ஸோ இதன் அடிப்படையில் சிறு அமௌண்ட்ல ஆரம்பிச்சு 5000 வெள்ளியில் ஆரம்பிச்சு இன்னும் பெரிய தொகைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. பட் முதலில் உங்களுக்கு நீங்க சரியா அப்ளிகேஷன் போட்டு உங்களுக்கு உண்மையிலே கிடைக்கல அப்படின்னு சொன்னா நெகிரி மாநிலத்துல எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நாங்கள் நெகிரி மாநில இந்திய வர்த்தக சங்கம் காத்து கொண்டிருக்கிறோம். சிகரம் தொடு, சிகரம் தொடு, சிகரம் தொடு. சரிங்க பாலா, அதாவது அடுத்த கட்டமாக நெகிரி செம்பிலான் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கம் எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடு செய்திருக்கீங்க, குறிப்பாக இந்திய சமுதாயத்திற்கு, இந்திய வர்த்தகர்களுக்கு? கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேசிக் டாக்ஸேஷன் எப்படி செய்யறதுல ஆரம்பிச்சு, ஒரு ப்ராப்பர்ட்டி எப்படி வாங்குறது, ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது, இந்த மாதிரியான அடிப்படையான பல விஷயங்களை நம்ம கொண்டு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் லீப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு நெகிரி மாநிலத்தில் கடந்த 9 மாதங்களாக தொடர்ந்து ஒரு பேசிக் வியாபாரத்தை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதில் ஆரம்பித்து
நான் சொன்ன மாதிரி ஒரு டெக்ஸ் எப்படி செய்கிறது, ஒரு கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுறது, ஒரு பொருள் வந்துட்டு ஒரு கடையில் வந்துட்டு எப்படி மக்களை கவரும் விதமாக அதை வந்துட்டு பார்வைக்கு எடுத்து கொண்டு போகிறது, அப்புறம் எப்படி அதை ஆன்லைனில் வந்துட்டு இன்னும் வர்த்தகம் செய்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்துட்டு நம்ம தொடர்ந்து பயிற்சி அளிச்சு கொண்டு இருந்தோம். ஏன்னா டெக்னாலஜி மாற மாற வியாபார யுக்திகளும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ வரும் காலங்களிலும் இதே மாதிரியான நிகழ்ச்சிகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்க போகிறோம். இப்போ வர பார்த்தீங்கன்னா வர ஆகஸ்ட் மாதத்தில் வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கிங் செக்ஷன் சிரம்பான் டவுனில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அங்கே வந்து அஃப்கோர்ஸ் யூ டூ யுவர் நெட்ஒர்க் அண்ட் யூ ப்ரொமோட்ஸ் உங்களுடைய ப்ரொடக்ட்ஸ், உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய மற்ற நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து தொடர்ந்து பங்கு பெறலாம். முடிந்தவரை நாங்கள் அதை இலவசமாக தான் செஞ்சிட்ருக்கோம். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் டீ காஃபி குறைந்த கட்டணத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் பேர் நெகிரி மாநிலத்தில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாலும் வியாபார சங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 504 மெம்பர் வந்து இஸ் அ குட் ப்ரோக்ரஸ் பிகாஸ் நம்ம எடுக்கும் போது அதை விடன்னு குறைவாக தான் இருந்தது. இப்போ புதிய பொறுப்பாளர்கள் வந்து இந்த ஒரு 5 வருட காலமாக நிறைய விஷயம் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வந்து மெம்பராக வாங்க, உங்களோட சஜஷன் கொடுங்க, உங்களோட ஆலோசனை கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் பயன்பெறும் விஷயமாக பயன்பெறும் கூடிய காரியங்களை செய்வதற்கு நம்ம நெகிரி மாநில இந்திய வர்த்தக சங்கம் காத்து கொண்டிருக்கின்றன. இந்த நெகிரி சம்மேளன் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கம் மூலமாக நிறைய நிகழ்ச்சிகள் செய்துகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த நேரத்தில் இந்த கேள்வி கேட்கணும் பாலா. அதாவது சில வியாபாரிகள், சில தொழில் முனைவர்கள், சில வர்த்தகர்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, வியாபாரத்துறையில் நான் கால் பதித்து பல ஆண்டுகளாக ஆயிடுச்சு, எதற்காக இந்த மாதிரியான சங்கத்தில் உறுப்பினராக ஆக வேண்டும், உறுப்பினராக ஆனால் என்னென்ன விஷயங்கள் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த கேள்வியோட இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன், இந்த 19 வருஷமாக கார் விற்பனைத்துறையில் இருக்கேன். அதற்கப்புறம் இப்போ ஒரு 4-5 வருஷமாக மலாய் மொழி என் தமிழ் மொழி சினிமா பட தயாரிப்பு துறையில் இருக்கோம். இதை மட்டும் போதும்னு நினச்சிருந்தேனாக்கா நான் இந்த சங்கத்தில் வந்து முதல்ல நான் மெம்பராக சேர்ந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை தாண்டி நான் ஏன் மெம்பராக இங்கே வந்திருக்கேனாக்கா முதல்ல வந்துட்டு இஸ் த நெட்வொர்க்கிங், இரண்டாவது நம்மளால் மற்ற வியாபாரிகளுக்கு என்ன உதவி செய்ய முடியும் அதை நீங்கள் சரியாக செய்தாலே அந்த வியாபாரிகள் அனைவரும் மொதல் உங்கள் வியாபாரத்துக்கு உதவி செய்வாங்க. இஸ் அ வின் வின் சிச்சுவேஷன். எல்லாரும் எனக்கு தான் கொடுக்கணும், நான் எதையுமே சமுதாயத்துக்கு திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது சரியாக வராது. மஸ்ட் பி டூ வே. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய மாநில பொறுப்பாளர்கள், புதிய தலைவர் நம்மளுடைய திரு ராஜேந்திரன், துணைத் தலைவர் திரு நாவுக்கரசு அவர்கள், மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இளைஞர் பட்டாளம் தான் அது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் நம்மளுடைய புது தலைவர் டாக்டர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், செக்ரட்டரி பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏதி குமார்ராஜா அவர்கள், எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இளைஞர் படையோடு வியாபாரிகளுக்கு என்ன நல்லது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்காங்க. ஸோ வாங்க, மொதல் ஒரு நெட்வொர்க்கிங் கிடைக்கும், நீங்கள் ஒரு 500 வியாபாரிகளை சந்திப்பீங்க, அதன் மூலியமாக ஏதாவது ஒரு வியாபாரியாவது உங்கள் வியாபாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் பேசிக். அதற்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக வந்து கலந்துக்குங்க. முக்கியமாக நாளைக்கு 11 கேரளில் தொழிலாளர் பற்றாக்குறை பிரச்சனைகளை பற்றி ஒரு டவுன் ஹால் செஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இட்ஸ் இன் டேவான் கந்தியா. கண்டிப்பாக வந்து கலந்துக்கிங்க. இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். பாடலுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கின்றோம். இது சிகரம் தொடு. இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் நெகிரி சம்மேளன் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கத்தின் இளைஞர் பிரிவு தலைவர் திரு பாலாவை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த நெகிரி சம்மேளன் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கம் குறித்து இன்னும் மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள யாரை தொடர்பு கொள்ளலாம்? நெகிரி மாநில இந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பா நீங்க எந்த கேள்வி கேட்கறதா இருந்தாலும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். நெகிரி மாநில இந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பா நீங்க உடனடியாக என்ன தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் 012-683-5931 01-683-5931. சிறி நேர்களே, நெகிரி சம்மேளன் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கம் குறித்து மேல் விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள 01-268-3591 என்ற எண்களில் திரு பாலமுருகனை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு கை கொடுக்க அவர் ரொம்ப தயாரா காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம் பாலா. சுமார் அரை மணி நேரமாக நம்முடைய சிகரம் துறை நேயர்களுக்கு நிறைய நுணுக்கங்கள், நிறைய விஷயங்கள், அப்புறம் இந்த நெகிரி சம்மேளன் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கம் என்னெல்லாம் செய்துகிட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன மாதிரியான வாய்ப்புகள் நம்முடைய வர்த்தகர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப அழகா பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி சத்யா. கண்டிப்பா ஒரு வியாபாரம் செய்யும் சமூகம் தான் இந்த உலகத்தில் சிறந்து வாழ முடியும் அப்படின்றது நம்ம கண்கூடா பார்த்துட்ருக்கிற ஒரு உண்மையான நிகழ்வு. அந்த நிகழ்வை பொய் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டு
இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்றது வாழலாம், பட் இருந்தாலும் இன்னும் சிறப்பாக வாழ்வதற்கு, இன்னும் செழுமையாக வாழ்வதற்கு வியாபாரம் மட்டுமே ஒரு சிறந்த நேர்மையான வழி. அதில் எந்த வித மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. அதனால் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு வியாபாரியை உருவாக்கணும் அப்படின்றது எங்களுடைய குறிக்கோள். அனைத்து இந்திய சமூகமும் வியாபார சமூகமாக கண்டிப்பாக கூடிய விரைவில் மாற்றம் காணும். இந்த மலேசியா திருநாட்டில் செழுமையாக சிறப்பாக வாழ்வார்கள் மற்றவர்கள் போற்றும்படி அப்படின்னு இறைவனை பிரார்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் சந்திப்போம் பாலா. சிறு நேர்களை, சுமார் அரை மணி நேரமாக நெக்ரி சிம்லான் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கத்தை குறித்து நிறைய விவரங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம். மீண்டும் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் மற்றொரு பயனான தகவல்களோடு சந்திக்கும் வரையில் அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் உங்கள் சத்யா. மீண்டும் சந்திப்போம் நேர்களே.